முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். யாத்ராமும் 23:25-26 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நோயை குறித்ததான பயமும் பீதியும் கலக்கமும் நிரம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆள் பக்கத்துல வந்து அப்படின்னு தும்மிட்டா அப்படியே மனசெல்லாம் பக்குன்னு அடிக்கிற மாதிரி பிடிக்குது இல்லை. ஐயோ பக்கத்தில் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. இன்னும் அதையும் தாண்டி கொஞ்சம் பலமாக அப்படின்னு இது பண்ணிட்டா அவ்வளவுதான், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்த விட்டு ஒரே அடியா ஓட்டமா ஓடி தப்பிச்சிருவோம் அப்படின்னு தோன்றுகிறது இல்லை. இன்னொரு பக்கத்தில் எங்கே எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை என்னால் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிற கவலையாகவும் அது காணப்படுகிறத பார்க்கிறோம். எது எப்படி ஆனாலும் இந்த நோய் மட்டுமல்ல பல்வேறு விதமான நோய்களை குறித்த என்ன ஒன்று மறையும் போது இன்னொன்று புதுசாக உருவாகுதுங்கிறான். இவன் இந்த புயலுக்கு ஏற்கனவே புதுசாக வர்ற புயலுக்கும் அடுத்து இந்த பூகம்பத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்கிற மாதிரி இவன் அடுத்தடுத்து நோய் வந்தால் என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பேர் லிஸ்ட் வச்சுட்டு காத்திருக்கிறான். புயலுக்கு அப்படித்தான் பேர் வச்சுட்டு காத்திருக்கிறாங்க. அடுத்த புயல் வந்த உடனே அதுக்கு உக்கி புயல், அதுக்கடுத்து முக்கி புயல், அதுக்கடுத்து வர்றதுக்கு நெட்ட புயல், குட்ட புயல் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நோய்க்கு பெயர்களை, காய்ச்சலுக்கும் ஜலதோஷத்துக்கும் ஒவ்வொரு பேரை உருவாக்கி புது புது பேரை வச்சுட்டு இந்த காய்ச்சலும் ஜலதோஷமும் காலாகாலமாக இந்த உலகத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச காலத்திலிருந்து பூமியில் இருக்கிறது தான். அப்பப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வித்தியாசமான சூழலில் காய்ச்சல் வருகிறது. ஒரு காய்ச்சலுக்கு சாப்பிட்ட மாத்திரை இன்னொன்றுக்கு சேர்றது இல்லை. அதனால தான் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிடாதீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ பரவுற காய்ச்சல் எப்படிப்பட்டது, ஜலதோஷம் எப்படிப்பட்டது, அதுக்குரிய மருந்து என்னன்னு சொல்லி சரியானபடி ஒன்று கொடுப்பாங்க. இல்லாமல் போன வருஷம் காய்ச்சல் வந்தப்போ இந்த மாத்திரையை சாப்பிட்டேன், அதனால அந்த மருந்து சீட்டே வச்சுட்டு இந்த முறை அதையே சாப்பிடுவேன்னு சொன்னால் அது பலிக்காது. அதனால இந்த நோயும் இதெல்லாம் மனுஷன் பாவம் செஞ்ச காலத்திலிருந்து இது பூமியில் இருக்கிறது தான். ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறார், பூமியில் ஒரு முறை ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் அது என்ன செய்யாது, அது ஒளியவே ஒளியாது, மாறாது, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். வித்தியாசமான ரூபத்தில், வித்தியாசமான இடத்துல, எங்கேயாவது சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்திகள் இல்லாதவர்கள் மூலமாக வெளிப்படும், பரவும், செய்யும், அது இருக்கத்தான் செய்யும்னு சொல்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மனுஷன் என்ன பேரை வச்சாலும் சரி, வேற என்ன காரியங்களை பரப்பினாலும் சரி, நாம நம்ப வேண்டியதும் நாம நம்பி இருக்கிறதும் சார்ந்து இருக்கிறதும் கர்த்தரை, அவருடைய வார்த்தையை. இதற்கு ஆமேன் சொல்றவங்க எல்லாரும் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பீதி வேண்டாம், இந்த பயம் வேண்டாம், அதை குறிச்ச கவலை வேண்டாம். சிலருக்கு ஐயோ நான் போனா பரவாயில்ல, என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது, நான் போனா பரவாயில்ல, என் அம்மா அப்பாவுக்கு வந்துடக்கூடாது இப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது சரீர சுகத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிய உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் குடும்பத்தில் இருப்பது இல்லை, உன் ஆயுசு நாட்களை நான் என்ன செய்வேன், பூரணப்படுத்துவேன், நீ நிறைவான ஆயுசுக்கு என்ன செய்வேன், வாழ்வாய். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சரீர
ஆரோக்கியம், சரீர சுகம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறதை தான் நாம் இதில் வாசிக்கிறோம். சரீர சுகம் மட்டுமல்ல, தீர்க்க ஆயுசு, நிறைவான ஆயுஷை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பூமியில என்ன உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி உன் தகப்பனை உன் தாயை என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ தீர்க்க ஆயுசு என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம். தீர்க்க ஆயுசு என்பதை விட சுக பலன் நிறைந்த, பலன் கொடுக்கிறவர்களாய் வாழுகிற தீர்க்க ஆயுசை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். ஏனென்றால் இன்றைக்கு மருந்து மாத்திரையினுடைய சப்போர்ட்ல வாழ்றவங்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்குது. அவங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தே லிவ் இன் எ வெஜிடேட் ஸ்டேட், வெஜிடேட்டிவ் ஸ்டேட். ஏதோ ஒரு அது உயிர் இருக்குது அந்த காய்க்கு, காய்கறிகளுக்கு, ஆனால் அது தன்னால் அசையாது, செய்யாது, அது இருந்த இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை இந்த பூமியில் கூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னா, முதிர் வயதிலும் தப்பாமல் கனி கொடுக்கிற வாழ்க்கை, முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிற வாழ்க்கை. இந்த சரீர ஆரோக்கியத்தின் அடிப்படையில உங்களுடைய மனநலனும் உங்களுடைய ஆவிக்குரிய நலனும் கூட காணப்படுகிறது. சரீர ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா மனநலன் நல்லா இருக்குமாங்க? இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ மன நல ஆரோக்கியம் இந்த சரீர ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்குது, ஆவிக்குரிய ஆரோக்கியம் இதோட சம்பந்தப்பட்டதா இருக்குது, சரீர ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. சரீர ஆரோக்கியம் இல்லைன்னா ஜபம் பண்ண முடியுதா? சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னா வேதத்தை வாசிக்க முடியுதா? சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னா சர்ச்சுக்கு வர முடியுதா? ஏதாவது செயல்பட முடியுதா? இல்லை, ஒண்ணுக்கும் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கிறது, கெடுக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சரீர ஆரோக்கியத்தை வேதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே யாத்திராம 15:26 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்கு வராம நான் காப்பேன், அப்படியே வந்தாலும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். கண்பானது உடைய பிள்ளைகளை, வராம கர்த்தர் நம்மளை காத்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்குமே கோவிட் வந்துச்சுங்க, ஆனா போயிருச்சு, வந்ததே தெரியாம போயிருச்சு. சிலருக்கு வந்தது தெரியும், ஆண்டவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானதை உடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எவ்வளவோ நம்மளை காக்கிறார். நம்ம அன்றாடம் பழகுகிற, பேசுகிற, போய் வருகிற இடங்களில் எங்கே தொட்டாலும் எங்கே போனாலும் கோடிக்கணக்கான வைரஸுகளும் பாக்டீரியாக்களும் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுதுங்க, இருக்குது. ஆனால் உடனே நோய் வந்துடுதா? வரலை, வரலை. யார் நம்மை காப்பாற்றுகிறா? கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த குஷ்டரோகத்தை உண்டாக்குகிற பாக்டீரியா, அது வைரஸ் கிடையாது, அதுக்கு பேர் என்னன்னா லெப்ரா பேசிலை என்று சொல்லி அதனுடைய பெயர். அந்த பாக்டீரியா இல்லாத இடமே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமா எங்கேயும் நிரம்பி காணப்படுற ஒரு பாக்டீரியா என்னன்னா அந்த தொழுநோயை உண்டாக்குற பாக்டீரியா. ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு தொழுநோய் வந்துச்சு? இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த லெப்ரா பேசிலையை எங்கேயாவது தொடத்தான் செய்கிறோம், அது நம்மளை எங்கேயாவது படத்தான் செய்யுது. ஆனால் யார் நம்மளை காக்கிறா? கர்த்தர் நம்மை காக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நாம கர்த்தரை சார்ந்திருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்
என்று சொல்லி ஆண்டவர் வாக்குரைக்கிறத பார்க்கிறோம். இன்னும் மூன்று யோவான் இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள். மூன்று யோவான் இரண்டாம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம். இப்போ இந்த சரீர சுகம் இருக்கிறதே, ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற இந்த ஆரோக்கியம் இருக்கிறதே, இது நமக்கு உண்டாக ஆண்டவர் ஆவிக்குரிய விதிமுறைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய விதிமுறைகள் என்று நான் சொல்ல காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவருடைய வேதத்தில் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே தான் அவைகளை ஆவிக்குரிய விதிமுறைகள் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல, அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன், ஆத்துமா, கடவுளோடு இருக்கிற அந்த உறவு, இவைகள் எப்படி இருக்கிறதோ அப்படி உன்னுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளிலும் நீ எப்படி இருப்பாயாக, சுகமாய் இருப்பாயாக. அப்ப அதுல சரீர சுகமும் அடங்குதா இல்லையா? ஆமென். எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படி சரீர சுகத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். நாம் வாசித்த அந்த யாத்திராகமத்தில் 23 அதிகாரத்தில் உள்ள வசனத்தை பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஸ்தோத்திரம். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் உன் குடும்பத்தில் என்ன செய்கிறது இல்லை, இருக்கிறதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா. அப்போ அதுல திறவுகோல் என்ன, உன் தேவனாகிய கர்த்தரே என்ன செய்வாய், சேவிக்க கடவாய். அந்த யாத்திராமம் 15:26 சொல்லி இருக்கிறது என்ன, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ ஸ்தோத்திரம். நாம ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த சுக வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்குரிய அந்த ரகசியங்களை ஆண்டவர் வேத புத்தகத்தில் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? வேத புத்தகத்தில் அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்கள்ல ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அதை இந்த நாளில் நாம தியானிக்க போறோம். ஒரு 5 காரியங்களை, குறிப்புகளை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, முதலாவது 1 Corinthians 6:19-20 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்போ முதலாவது, இந்த சரீரத்தினால யாரை மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்? அங்க பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இன்னொரு வார்த்தையில சொன்னா, 2 நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஒன்று, படைப்பினால நாம யாருக்கு சொந்தமானவங்க, தேவனால சொந்தமானவர்கள். இரண்டாவது, மீட்கப்பட்டதினாலே, நாம ரட்சிக்கப்பட்டதினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, ஜீவனை கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டபடியினால மறுபடியும் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகையால்
உங்கள் சரீரத்தினால் அங்க ஆவியினாலும் இருக்குது. இன்றைக்கு நமக்கு தேவை இந்த சத்தியம். அதனால இதை சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்தினால நீங்க யாரை மகிமைப்படுத்துங்க? தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஹானர் யுவர் காட் வித் யுவர் பாடிஸ். உங்கள் சரீரத்தினால உங்கள் தேவனை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க. உங்கள் சரீரம் யாரை மகிமைப்படுத்தணுங்க? தேவனை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். என்ன கண்பானவர்களே, தேவனுக்கு உங்கள் சரீரம் மகிமை கொண்டு வர வேண்டும், மகிமை கொண்டு வரணும். இன்னொரு வசனத்தை அங்கே ரோமர் 12:1 பவுல் சொல்லுகிறார், வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் நல்ல கவனிங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை என்று பவுல் எழுதல, நீங்கள் உங்கள் ஆவியை என்று பவுல் எழுதல, நீங்கள் உங்கள் பணங்களை என்று எழுதல. இங்க பவுல் எழுதுகிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஏற்கும் ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்றார். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு படைத்து, உங்களுக்கு தான் சொந்த ஆண்டவர் இந்த சரீரம் என்று ஆண்டவருக்கு படைத்து, ஸ்தோத்திரம், அவரை இந்த சரீரத்தினால என்ன செய்யணுங்க? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி சரீரத்தினால மகிமைப்படுத்த போறீங்க? நல்ல பாடுங்க. இந்த தொண்டை, இந்த சத்தம், இந்த சரீரத்தின் பலன் ஆண்டவருக்காக பயன்படுகிறது. நீங்க யாரை மகிமைப்படுத்துறீங்க? நீங்க கர்த்தரை கனப்படுத்துறவங்களா மாறுறீங்க? இல்லை, நல்ல ஆண்டவர் வாயை திறந்து துதியுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ உங்க சரீரம் யாரை மகிமைப்படுத்துது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. சிலர் பார்த்தா அப்படியே ஆராதனைக்கு வந்துட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருப்பான். புதுசா வந்தவங்களை விடுங்க. நான் சொல்றது ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து பல வருஷங்களா விசுவாசியா இருக்கிற ஆளு வந்து அப்படியே வாய் வந்து இந்த கோந்து போட்டு ஒட்டின மாதிரி சிலர் பாருங்க. ஒரு நல்ல கொதிச்சு சூடா இருக்கிற தண்ணிய அது வெது வெது பார்க்கணும்னு சொன்னா நல்ல பச்சை தண்ணி ஐஸ் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துனா போதும். சிலர் ஐஸ் வாட்டர் விசுவாசிகள் இருப்பாங்க. என்ன வாட்டர் விசுவாசி? ஐஸ் வாட்டர் விசுவாசி. நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கும் போது இப்படி ஐஸ் வாட்டரா ஒரு 4-5 பேர் உள்ள வந்தா போதும், அப்படியே எல்லாம் அடங்கிப்போம். அருமையானவர்களே, ஐஸ் வாட்டரா இருக்காதீங்க, நல்ல கொதி தண்ணீரா இருங்க. கைகளை உயர்த்தியால் இல்லையா சொல்லுவோமா, ஸ்தோத்திரம். நல்ல கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு அணைக்கணும்னா கொண்டு வந்து தண்ணியை ஊத்துனா போதும், அப்படி தண்ணிய இருக்காதீங்க, நல்ல கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பா இருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல உங்க பலனை உபயோகப்படுத்துங்களேன், ஆண்டவரை பாடுங்களேன், ஆண்டவரை நல்ல வாய் திறந்து துதியுங்களேன், ஸ்தோத்திரம். தீர்மானம் பண்ணுங்க, இனி நான் ஐஸ் வாட்டர் கிறிஸ்டியனா இருக்க மாட்டேன், அனல் உள்ள கிறிஸ்தவனா இருப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. நீங்க அந்த இடத்துல வந்தா இருக்கிற அனல் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். 10 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 100 பேர் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, அதுல 101 ஆளா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அது 100 டிகிரியா இருக்கிற 101 டிகிரியா மாறணும். ஆமென் சொல்லலாமா? மாறாக நீங்க வந்த உடனே அது 95 டிகிரியா மாறிடக்கூடாது. அல்லேலூயா. நல்ல கொதி தண்ணீர்ல பச்சை தண்ணியை ஊத்துனா 100 டிகிரியா இருக்கிறது என்னவா மாறிடுங்க? குறையும் இல்லை. அதுதான் சில நேரங்களில் ஜப கூட்டங்கள்ல நடக்குது, சில நேரங்களில் ஆராதனைகள்ல நடக்குது. அதுல ஆராதனை நடத்துறவங்களுக்கு நல்ல இங்க ஃபயரா 100 டிகிரியில இருக்கும் போது இப்படி 1-2 பேர் வந்து நின்றுட்டு இப்படி இருக்கிறத பார்த்தா, ஐயோ ஆண்டவரே, அந்த ஆலையும் ரட்சியும் என்னையும் ரட்சியும் ஆண்டவரே,
அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிருது. இங்க அப்படியே ஆஃப் ஆக்கி போடுற மாதிரி வந்து நிப்பாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் வசனம் சொல்லுதுங்க, உங்க சரீரத்தினால யாரை மகிமைப்படுத்துங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கைய தட்டுங்களேன். என்ன சும்மா சாணி தட்டுற மாதிரி தட்டாதீங்க, நல்ல தட்டுங்களேன். இந்த கையை சுருன்னு எரியணும். நீங்க தட்டுறதுல அந்த கை எரியணும். ஸ்தோத்திரம். நீங்க யாரை மகிமைப்படுத்துறீங்க? கர்த்தரை உங்க கை மகிமைப்படுத்துது. ஸ்தோத்திரம். அநேக வருஷங்களுக்கு முன்னால ஒருத்தர் சொன்னார், ஒரு டாக்டர் சொன்னார், இந்த கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இருதய நோயே வர்றதில்லைன்னார். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு அதுக்குரிய ரகசியத்தை சொல்றேன்னு சொன்னார். ஏன்னா அவங்க கையை தட்டுறதுனால அவங்களுக்கு என்ன வர்றதில்லை, இருதய நோய் வர்றதில்லைன்னார். ஸ்தோத்திரம். யார் நல்ல கை, ரெண்டு கையும் விரல்களும் அந்த அந்த உள்ளம் கையும் படுற மாதிரி நல்லா தட்டுகிறாங்களோ அவங்களுடைய இருதயங்கள் பலமாக இருக்குதான். ஸ்தோத்திரம். பின்னால இன்னும் சில குறிப்புகள், ஆய்வு குறிப்புகளை நான் சொல்லுவேன். அப்போ உங்க கைகளினால ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கிராம ஊழியம் அல்லது சுவிசேஷ ஊழியத்துக்காக போறதுக்கு உங்க கால்கள் பயன்படட்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நற்செய்தி அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். உங்க கால்களினால யாரை மகிமைப்படுத்துங்க? பாவி அக்கிரமக்காரன் துன்மார்க்கனுடைய கால் டாஸ்மாக் கடைக்கு போகுதுன்னா உங்களுடைய என்னுடைய கால் ஆலயத்துக்கு வரும்போது யார் மகிமைப்படுறா? கர்த்தர் மகிமைப்படுறார். உங்களுடைய கால் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் போது கர்த்தரை நீங்க உங்க சரீரத்தினால மகிமைப்படுத்துறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கைகளை உயர்த்தி ஆராதீங்க. கையை அசைச்சு என்ன சிலர் பார்த்தா அப்படி செய்யறதில்லை. பிரியமானவர்களே, கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஆண்டவரை ஆராதிங்க. ஸ்தோத்திரம். அசைச்சு ஆராதிங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துறப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் அற்புதர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க சரீரம் மகிமைப்படுத்துதுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். மகிமைப்படுத்தட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் உங்க சரீரத்தை எப்படி, சரீரம் எப்போ ஆண்டவரை கனவீனம் பண்ணுதுன்னு முக்கியமா ஒன்றை சொல்லுகிறேன். நான் வாசித்த அந்த வேத பகுதியிலே 1 கொரிந்தியர் 6:18 பாருங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். தன் சரீரத்தினால வேசித்தனம் பண்றவன் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறான். அவனை வியாதி நிரப்பும். அவன் உடம்புல தலையில இருந்து கால் வரைக்கும் வியாதியா இருக்கும். யாரு? வேசித்தனம் பண்றவன், விபச்சாரம் பண்ணுகிறவன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு இந்த கண்களினால ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த கண்களினால ஒருத்தனை இச்சையோடு பார்க்கிற எவளும் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்க சரீரத்தை கெடுக்கிறீங்க. உங்க கண்ணு கெட்டு போகுது. உங்க சிந்தை கெட்டு போகுது. பின்னால் அது ஒரு செயலா மாறினா உங்க முழு சரீரமும் கெட்டு போகிறது. பிரியமானவர்களே, விபச்சார பாவம் இன்றைக்கு போர்னோகிராஃபி, சின்ன பிள்ளைகளை வச்சு ஆபாச வீடியோக்கள் எடுக்கிறது, போர்னிகேஷன். இன்னும் எத்தனையோ சிலர் இலவசமா பார்க்குறாங்க, பணத்தை கொடுத்து பார்க்குறாங்க. பிரியமானவர்களே சொல்றேன், வேதம் சொல்லுகிறது உங்க சரீரத்தினால கர்த்தரை என்ன செய்யுங்க, கனப்படுத்தி வாழுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழுங்க. உங்க முழு சரீரமும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். புகை பிடிக்கிறவன் புசு புசுன்னு இழுத்து இழுத்து சரீரத்தை அவன் சரீரத்தினால கர்த்தரை மகிமைப்படுத்துறானா, சரீரத்தை கெடுக்கிறானா?
ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். எப்படி கெடுப்பார் ஆண்டவர்? சரீரம் பூரா வியாதியை வர வச்சு வந்துடும். அவர் வர வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தன்னால பிசாசு அந்த பாவத்தின் விளைவா என்ன வந்துருங்க, வியாதி வந்துடும். தலை முதல் கால் வர சுகமே இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சரீரத்தினால கர்த்தரம் பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் இன்னொன்று சொல்றேன், ஒருபோதும் கை கட்டாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்ன கட்டாதீங்க? கையை கட்டாதீங்க. உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நின்றுட்டு இருந்தாலும் சரி, கை கட்டுறது ஏதோ தவிர்க்க முடியாம, ஏதோ ஒரு கம்ஃபர்ட்டுக்காக, அது கொஞ்சம் நல்லா இருக்கு, அதில் ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நோக்கத்துக்காக இருக்கலாமே தவிர இல்லாம கையை ஃப்ரீயா விடுங்க. கை கட்டுறது யாருங்க கை கட்டி நிற்பா? அடிமை தான் கை கட்டி நிற்பான். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதற்கு உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சிலர் தகப்பன்மார் பிள்ளைகளை கூட எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா அடிமையா வளர்த்துருப்பாங்க. அப்பா சொல்லுங்கப்பா எப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா வாங்க இருக்கு. அசிங்கம், அசிங்கம். பெற்ற பிள்ளை வந்து அப்பா என்னப்பா அப்படின்னு பேசணுமா? பார்த்தாலே பயந்து நடுங்கி கொலை நடுங்கி போய் அப்பா ஏய் இங்கப்பா என்னப்பா இப்படின்னு வந்து நிக்கிற நிலைமையில இருந்தா நீங்க பிள்ளையா வளர்க்கல, உங்க மகனை மகளை அடிமையா வளர்த்துருக்கிறீங்க, அடிமையா வளர்த்துருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஒருபோதும் தேவ சமூகத்துல வரும் பொழுது கைய கட்டி ஆண்டவரை கனவீனம் பண்ணாதீங்க உங்க சரீரத்தினால. ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவர் சொல்லுவார், ஏன்பா நான் உன்னை பாவத்திலையும் எல்லா இதுலையும் அடிமையா இருந்த உன்ன நான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டேன், விடுதலை ஆக்கிட்டேன். உன்னையும் எனக்கு அடிமையா நான் பார்க்கல, நீ எனக்கு பிள்ளை அல்லவா, நீ எனக்கு மகன் அல்லவா, நீ எனக்கு மகள் அல்லவா, உரிமையோடு நீ என் இடத்துல வரலாமே, என்கிட்ட பேசலாமே, ஏன் பயந்து பயந்து நிக்கிற? அப்படித்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், கைய கட்டி நிக்கிறவங்களை பார்த்து சொல்லுவார். ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல பாருங்க, அவர் போஸ்டர் மீன்ஸ் அ லாட். நம்ம எப்படி நிக்கிறோம், எப்படி நம்முடைய இப்படியே சொரிஞ்சிட்டு நிக்கிறோமா, அல்லது இப்படி மண்டையை சொறிகிறோமா, என்ன அல்லது எப்படி நிற்கிறோமா, ஒவ்வொன்றும் அந்த நபருடைய ஆழத்துவத்தை குறிக்கிறது, அந்த நபருடைய பர்சனாலிட்டியை குறிக்கிறது. நீங்கள் வேலைக்கு சேர்றவருக்கு ஒரு இடத்துல போறீங்கன்னா, ஒரு ஒரு HR டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வெறுமனே கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுகிறாருன்னு மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய செயல் உடை, அவர்களுடைய நடை பாவனைகளில் கூட அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டது, அவங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்குதா, அல்லது ரொம்ப சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குதா, அல்லது தங்களை பற்றி நிதானமான சரியான கருத்து சிந்தனை கான்ஃபிடென்ட்டாக உள்ளவங்களாக இருக்கிறாங்களா, பல விஷயத்தையும் எந்த வேலைக்கு எடுக்கிறாங்களோ அதற்குரிய தகுதிகள் இருக்கிறதாங்கிறத பார்ப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்போ தேவ சமூகத்தில் நம்ம எப்படி நம்முடைய சரீரத்தினால் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம்? முழங்கால் படியிடுங்க. வேதம் சொல்லுகிறது, பணிந்து குனிந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முழங்கால் படியிட்டு இந்த முழங்கால் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். ஸ்தோத்திரம். இந்த முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறது. இங்கே பொதுவான இடத்துல உங்களால் இருக்க முடியலையா, வீட்டிலையாவது தனி ஜபத்தில் உங்கள் அறையில் முழங்காலில் நின்று பழகுங்க ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தினால் யாரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி முழங்காலில் உமக்கு முன்னால் நிற்க முடியாத ஒரு கட்டம் என் வாழ்க்கையில் வந்தால் போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சரீரத்தினால, உங்கள் கண்ணால், உங்கள் காதுனால, உங்கள் வாயினால் எல்லாம் யாரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவரை கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் கூறியிருக்கிற பிரின்சிபிளுங்க. அது
ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பிற்கு நேராய் கடந்து செல்கிறேன். ஜப நட செய்யுங்க, அங்கு இங்கும் நடங்க, நடக்கிறதற்குரிய வாய்ப்பு. இப்போ ஜப நட, வெறுமனே நடக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்க தெருவில் பகுதியில் குறுக்கும் நெடுக்கும் நடங்க. ஒவ்வொரு வீடாக பார்த்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த கடை வச்சிருக்கிறவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பிளஸ் பண்ணுங்களேன். இந்த தெருவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நடந்து திரிந்து என் கால் மிதிக்கிற இந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஜெபம் நட பண்ணுங்க. உங்கள் சரீரத்தினால மகிமைப்படுத்துறதுக்குரிய வழிகளை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், சரீரத்தினால, தன் சரீரத்தினால கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழுகிற, கனப்படுத்தி வாழுகிறவர்களுடைய சரீரங்கள் ஆரோக்கியமா இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது குறிப்பிற்கு நேராய் கடந்து செல்லுகிறேன். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்கலாம். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இதுல ரெண்டு காரியங்கள் இருக்கிறது, சரீர முயற்சி, இன்னொன்னு தேவ பக்தி. சரீர முயற்சியை வந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லல, சரீர முயற்சிக்கு பிரயோஜனம் உண்டு, கொஞ்சம் பிரயோஜனம் உண்டு. தேவ பக்தி எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆனால் சரீர முயற்சி, சரீர முயற்சின்னு சொல்லி இருக்கிறது என்னன்னா பிசிக்கல் எக்ஸசைஸ், சரீர பிரகாரமான உடற்பயிற்சியை தான் அங்க என்ன சொல்லி இருக்குதுங்க, சரீர முயற்சின்னு சொல்லி இருக்குது. அப்போ பிசிக்கல் எக்ஸசைஸ் வேண்டும் சரீர ஆரோக்கியத்துக்கு, சரீர முயற்சி தேவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சரீர முயற்சி பிரயோஜனம் உள்ளது. ஆமேன். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களை, அப்போ என்ன செய்கிறீங்க? இயற்கையாக சிலருக்கு அவங்க செய்கிற வேலையிலேயே என்ன இருக்கும், சரீர முயற்சி இருக்கும். குனிஞ்சு நிமிந்து மண்ணை வெட்டி வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க செய்கிற வேலைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு அதுவே சரீர முயற்சியாக முடிந்து போகுது. அப்படி இல்லாதவர்களுக்கு செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஏதோ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அப்படியே நீண்ட பல மணி நேரங்கள் வேலை செய்கிறவர்களுக்கு சரீர முயற்சி இல்லை. பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் என்ன வச்சிருக்கிறான்னு சொன்னா, உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு உள்ளேயே ஆபீஸ்லயே ஜிம் வச்சிருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் டக்குன்னு அந்த ஜிம்ல போய் ஏதாவது சில எக்ஸசைஸ் ட்ரெட்மில்ல கொஞ்சம் நடந்துட்டு அப்புறம் திரும்ப வந்து வேலை செய்யறது. பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சரீர முயற்சி பிரயோஜனம் உள்ளது. ஆமேன் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். என்ன செய்கிறீங்க என்பதை கேட்டு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை குறித்து வாசித்து பார்த்தேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 வருட ஊழியத்தின் நாட்களில் 3,125 கிலோமீட்டர் கணக்குக்கு 5,030 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். அவர் நினைச்சா முழுசும் குதிரை அந்த கழுதையிலே போயிருக்கலாம், ஆனா இயேசு நடந்தார். கடல் மேல கூட நடந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதை அந்த 3 வருஷத்துக்கு 365 × 3 / 5,030 போட்டு பார்த்தேன், ஒரு நாளைக்கு சராசரியா 5 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். 5 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த சுவிசேஷ நூல்களின் அடிப்படையில் இதை கணக்கு போட்டு பார்த்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவருடைய 33 வருஷ வாழ்க்கையில அவர் நடந்திருக்கிற தூரம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 21,525 மைல். கிலோமீட்டர் கணக்கு பண்ணா 34,642 கிலோமீட்டர் தன் வாழ்நாளில் 33 வருஷத்துல இயேசு கிறிஸ்து நடந்திருக்கிறார். அந்த 34,642 கிலோமீட்டருங்கிறது இந்த பூமிய ஒரு தடவை சுத்தி வர்ற தூரமா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு, அவர் தேவனா இருந்தோம் இந்த உடலுக்கு பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்கு அவரே மாதிரியா இருந்திருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சகோதரிமார் இருக்கிறீங்க,
சகோதரர்கள் இருக்கிறீங்க, உங்க உடலுக்கு என்ன உழைப்பு கொடுக்குறீங்க? சும்மா சக்கானி மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு அவ இருக்கிற ஆளெல்லாம் ஏவி அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அப்படி இப்படின்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆட்களை ஏவி 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 ஏவி, உங்களால செய்ய முடிஞ்சதை நீங்க என்ன செய்யுங்க, செய்யுங்க, செஞ்சுட்டே இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிறரை சார்ந்து இருக்கணும்னு நினைக்காதீங்க, பிறரை ஏவியே உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்காதீங்க, நல்ல வெயிட் ஏறிடும். சிலர் சில பலவீனங்களின் நிமித்தம் வெயிட் போடுறதெல்லாம் வேற, நான் சொல்றத தவறாக புரிஞ்சுக்கிட கூடாது. என்ன ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய சரீரத்துக்கு சரீர முயற்சி தேவை, உடல் பயிற்சி தேவை. ஸ்தோத்திரம். மூன்றாவது குறிப்பிற்கு நேராய் கடந்து செல்கிறேன். அதே வசனத்துல பார்க்கிறோம், சரீர முயற்சி அப்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ காட்லினஸ், தேவ பக்தி. ஸ்தோத்திரம். சரீர சுகத்துக்கும் பிரயோஜனம் உள்ளது, அப்படித்தான் அதுல சொல்லி இருக்கு. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின், இந்த ஜீவனுக்கு எப்படி உதவி செய்ய போகுது தேவ பக்தி, எல்லா விதங்களிலும் சொல்லி இருக்கிறது. அப்போ சரீர ஆரோக்கியத்துக்கும் தேவ பக்தி என்ன செய்யுங்க, உதவி செய்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்பான் இன்ஸ்டிடியூட்ங்கிற ஒரு அந்த ஆய்வு நிறுவனம், அவர்கள் சபையில நல்ல ஆக்டிவா இருக்கிற அங்கத்தினர்களையும் சபையில ஆக்டிவா இல்லாத மற்றவர்களையும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறாங்க. அதுல அவங்க கண்டுபிடித்ததுடைய சில ரிசல்ட்ட சொல்றேன். சபையில ஆக்டிவா இருக்கிறவங்கன்னா என்ன, தேவ பக்தி உள்ளவங்க தான். யார் எதுல ஆக்டிவா இருக்கிறாங்க, சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல நல்ல ஓடி ஆடி செஞ்சு ஆராதிச்சு சபையினுடைய நடவடிக்கைகள்ல அவர்கள் நல்ல செயல்படுகிறவர்களா இருக்கிறாங்க. இந்த தேவ பக்தி இல்லாதவங்க, இது வந்து சர்ச் ஆக்டிவிட்டின்னு நான் சொல்ல காரணம் ஒரு வெளிப்பு, அது வந்து ஒரு அடையாளமா இருக்குது. உங்களுடைய என்னுடைய தேவ பக்திக்கு அது என்னங்க, அடையாளமா இருக்குது. அதுதான் தேவ பக்தின்னு சொல்லல, தேவ பக்திக்குரிய ஒரு அடையாளமா இருக்கிறது. எந்த அளவு நாம சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ்டா இருக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம அதுல செயல்படுகிறோம் அப்படிங்கிறது. அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஆக்டிவ் சர்ச் மெம்பர்ஸ் ஹாவ் 60% லெஸ் சான்ஸ் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக். ஆக்டிவா இல்லாதவங்களுக்கு 100 பேருக்கு இருதய பாதிப்பு வருகிறது என்றால், நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள 40 பேருக்கு தான் வருதான், 60% குறைவு. கையை உயர்த்தி அல்லையா சொல்லாமா. இன்னும் அவங்க சொல்றாங்க, ஆக்டிவ் சர்ச் மெம்பர்ஸ் ஹாவ் 55% லெஸ் சான்ஸ் ஆஃப் கார் ஆக்சிடென்ட். அவங்க கார் ஓட்டினா விபத்துக்குள்ளாகிறது இல்லை, தேவ பக்தி உள்ளவங்க கார் ஓட்டினா அப்படின்னு சொல்லி 55% குறைவு என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தேவ பக்தி உள்ளவர்கள் லிவ் அன் ஆவரேஜ் ஆஃப் 5 to 7 years லாங்கர். நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள் சராசரியான மற்ற மனிதர்களை காட்டிலும் 5 to 7 years கூடுதலா வாழ்றாங்களாம். 100 பேர்கிட்ட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, தேவ பக்தி இல்லாதவர்கள் 30 பேர் தான் சொல்றாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனால் அதே கேள்வியை தேவ பக்தி உள்ளவர்கள் 100 பேர்கிட்ட கேட்டா 70 பேர் சொல்றாங்களாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாங்களாம். 30% பேர் சொல்றாங்களாம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணி நம்ம பாரத்தை எல்லாம் தேவ பக்தி உள்ளவர்கள் யார்கிட்ட இறக்கி வச்சிடுறோங்க, கர்த்தர்கிட்ட இறக்கி வச்சிடுறோம். ஆமென் சொல்லலாமா?
ஸ்தோத்திரம். சந்தோஷமா ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறதுனால ஸ்தோத்திரம் நம்ம சரீரத்திலையும் ஆரோக்கியமா இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பக்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற அனுபவம் உடையவர்களாய், நன்றி நிறைந்த இருதயம் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. தேவ பக்தி உள்ளவர்கள் தங்களுக்கு விரோதமா பாவம் செய்தவங்களையும் மனப்பூர்வமா மன்னிக்கிறதுனால அவர்கள் மனசுல கசப்பு இல்லை, அதனால அவங்க சரீரத்துல வியாதியும் இல்லை. அப்போ தேவ பக்தி நமக்கு சரீர ஆரோக்கியத்தை தருகிறது. ஸ்தோத்திரம். நான்காவது குறிப்பிற்கு நேராய் கடந்து செல்லுகிறேன். நீதிமொழிகள் 23:1-2 வாசிக்கலாம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையில கத்தியை வை, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாது, அவைகள் கல்ல போஜனமாமே. சரி, அதில் ரொம்ப டீப்பா நம்ம போல ஒன்றை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஈட் வைஸ்லி. ஞானமா என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. உங்கள் சாப்பாட்டில் உணவில் ஞானத்தை கையாளுங்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் நிறைய வசனங்களை சாப்பாடை குறித்து பைபிளில் நாம் பார்க்க முடியும். ஞானமாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை பேர் அதை செய்கிறீங்க? ஓகே. ஸ்தோத்திரம். ஒரு ரெண்டு நண்பர்கள் சாப்பிட போனாங்களாம். அவர் ஒருத்தர் வேக வேகமாக சாப்பாடை வச்ச உடனே அள்ளி சாப்பிட்டார். ரெண்டு வாய் உள்ளேயும் போயிடுச்சு. ஒரு வாய் உள்ளே இருக்கு. அப்போ நண்பர் சொன்னாராம், என்னப்பா ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டேன்னாராம். அதுக்கு என்ன இப்போ ஜெபம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உள்ளே போன சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம், வாயில் இருக்கிற சாப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம், தட்டில் இருக்கிற சாப்பாட்டுக்காகவும் ஸ்தோத்திரம், இந்த அனைத்து உணவையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணாமல் இருக்கிறத விட லேட்டாக ஜெபம் பண்ணுறது நல்லது. ஒருவேளை ஜெபம் பண்ணாமலே சாப்பிட்டீங்களா, இடையில பாதி வழியில் தான் ஞாபகம் வருதா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 1 Timothy 4:4 வாசிங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடே ஏறெடுக்கப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அது தேவனுடைய வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற உண்மை என்னன்னு சொன்னால், தேவன் உங்களுக்கு தருகிற எதையும், ஆண்டவர் தர்ற சாப்பாடை, இது வேணும் இது வேண்டாம், இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு ஒதுக்காதீங்க. இருக்கிற வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க சொல்கிறேன், சில ஆவக்காய்னா பிடிக்காது, கத்திரிக்காய்னா பிடிக்காது, வெண்டைக்காய்னா பிடிக்காது, அப்படி ஒதுக்காதீங்க. ஆண்டவர் தருகிற எல்லா உணவுக்காகவும் நன்றி சொல்லி சந்தோஷமா அதை சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலது உங்க வீட்டில் இல்லை, அல்லது யாரோ வந்து எதையோ ஒன்று உங்களுக்கு பிடித்தமில்லாத சாப்பிட அவர்கள் வற்புறுத்துறாங்கன்னா அது வேற, வேண்டான்னு சொல்லலாம். உங்க மனசுக்கு பிடிக்கலன்னா, ஆனால் உங்களுக்கு எது நல்ல, உங்களுக்கு ஆண்டவர் தருகிற, கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாய் தகப்பன் மூலமாக தருகிற, உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் தருகிற எதையும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிடுங்க. நீங்கள் கிழக்கு இந்தியா போனீங்கன்னு சொன்னால் அங்கே தெருவில் நாயையே பார்க்க முடியாது. ஆட்டுக்கறி வேற கோ, எல்லா கறியை விட விலை கூடினது எதுன்னா நாய்க்கறி தான். பாம்பை சாப்பிட்றாங்க, பல்லியை சாப்பிட்றாங்க, எலியை சாப்பிட்றாங்க, தவளையை சாப்பிட்றாங்க. நம்ம மனுஷங்க இருக்கிறாங்களே எதையுமே விளக்கிறதே இல்லை. சரி,
உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. நான் முதல்ல இருக்கு இல்லையா, முதலையில் ஒரு வகை தான் என்னது, அலிகேட்டர். அப்போ அந்த அலிகேட்டர் கறியெல்லாம் கடையில் விற்கிறாங்க, அலிகேட்டர் மீட்டு ஃப்ரைட். முதல்ல ஃப்ரை சாப்பிட்ருக்கீங்களா? சரி, எதையும் சமைச்சு கொடுக்குற போல அது நல்லா சமைச்சு கொடுத்தா எதையும் என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்லாம். எல்லாம் சிக்கன் மாதிரி தான், ரைட். அப்போது எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, ஞானமா உங்களுக்கு ஒன்று பிடிக்கலை முன்கூட்டியே தெரியுதுன்னா ஒன்று ஒதுக்குறது வேற. ஆனால் அதையுமே ஆண்டவர் சொல்லிட்டார், ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அது என்ன செய்யப்படுகிறது, பரிசுத்தப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படும்னு சொல்லிட்டார். அதுக்காக ஒருத்தர் சொன்னாராம், ஒரு ரம்மு பீர் பாட்டில் வாங்கி வச்சுட்டு ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரில்ல, எதையும் விளக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன. அப்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ரம்முக்காக விஸ்கிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜோம் பண்ணால் அது பரிசுத்தமாயிருமா? இல்லைங்க, அது வேத வசனம் சொல்லுதில்ல, மதுபானம் என்ன செய்யாதே பண்ணாதேன்னு வசனம் சொல்லியிருக்கு. கையை உயர்த்தி அல்லையா சொல்லலாமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது சரீரத்தை கெடுக்குது இல்லையா, மதுபானம் பண்ணுறது எதை கெடுக்குது, சரீரத்தை கெடுக்குது. அப்போது நம்ம எல்லாத்தையும் பிளாங்கெட்டாக மொத்தமாக உடனே அதுக்காக எல்லாத்தையும் ஜபம் ஜபத்தினால பரிசுத்தமாக்கப்படுதுன்னு நரகளை அள்ளி தட்டில் வச்சு ஜபம் பண்ணி சாப்பிடுன்னு சாப்பிடுவீங்களா? முடியாது இல்லை. அதே மாதிரி தான் விளக்க வேண்டிய சில காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஸ்தோத்திரம், நம்ம ஞானத்தை பயன்படுத்தணும். எப்படி சாப்பிடுங்க? ஞானமாக சாப்பிடுங்க. நீதிமொழிகள் வாசித்தோமே 23:19-20 வாசிங்க. நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து, மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். சரி, இதுல எதை கவனிக்க வைக்க விரும்புறேன்னா, மதுபானத்தை பற்றி பார்த்துட்டோம். மாம்ச பெருந்தீனி, என்ன பெருந்தீனிங்க? மாம்ச பெருந்தீனி அப்படின்னா இறைச்சி. சிலருக்கு கவுச்சி இல்லாமல் என்ன செய்யாது, இறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எலும்பை கடிக்கணும், வெறும் எலும்பாவது கடிக்கணும், வெறும் ஒரு முள்ளையாவது வாயில் வச்சு சப்பணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த சோதனைக்குள்ளவர்களுக்காகத்தான் அங்கே சொல்லியிருக்கு. மாம்ச பெருந்தீனிக்காரரை என்ன செய்யாதே, சேராத. ஏன்னா சேர்ந்தா நீயும் அப்படி என்ன செய்திருவே, மாறிடுவே. அதனால தான் சொல்லியிருக்கிறது. அதனால சிலருக்கு இறைச்சி இறைச்சி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும், பொறிச்சது அவிச்சது இப்படி மாற்றி மாற்றி ஒன்று இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவது படைத்த மனிதன் நோவா காலம் வரைக்கும் வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியன் கிடையாது. ஸ்தோத்திரம், நோவாவுக்கு பிறகு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இறைச்சியை சாப்பிட்டுக்கிட சொல்கிறார். முதல்ல ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா அந்த பாம்பை குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஏவாள் பாம்பை குழம்பு வச்சிருப்பா. ஆனால் முதல்ல ஆண்டவர் நான் வெஜிடேரியனாக வேண்டான்ட்டார், காய்கறியை தான் சாப்பிடணும்ன்ட்டார். அப்போ நம்ம சாப்பிட்றது ஞானமாக சாப்பிடணும். எனக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் பிரயாசப்படுறோம், முயற்சி பண்ணுகிறோம். என்ன அப்படின்னா, நல்ல சோறு எவ்வளவோ அந்த அளவுக்கு அல்லது அதுக்கு அதிகமாக கூட கொஞ்சம் காய்கறிகளை வச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்கிறோம். அது ஆரோக்கியமானது. ஆமேன், ஸ்தோத்திரம். நம்ம பழக்கம் என்ன இல்லை பிரியமானவர்களே, எதற்கு சொல்ல வருகிறேன், நல்ல சோறு அளவை குறைச்சிட்டு எதை கூட்டிக்கோங்க, காய்கறியை கூட்டிக்கோங்க. எந்த காய்கறி நல்ல விலை குறைவாக கிடைக்குதோ அந்த காய்கறிகளை நல்ல நிறைய சேர்த்து அப்படி சாப்பிட்றது. அப்போது முதலாவது குறிப்பு சொன்னேன் என்ன, உங்கள் சரீரத்தினால் யாரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. இரண்டாவது சரீர முயற்சி சொன்னேன். மூன்றாவது தேவ பக்தி சொன்னேன். நாலாவது ஞானமாக என்ன செய்யுங்க, சாப்பிட்றதுல ஞானத்தை பயன்படுத்துங்கள், ஞானமாய் சாப்பிடுங்க, ரைட். ஐந்தாவது இதை சொல்லி முடிக்கிறேன். அந்த சாப்பிட்றதுல இன்னும் சிலதை குறித்து வச்சுருக்கிறேன். என்ன, நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு நீரழிவு நோய் அல்லது டாக்டர் சொல்லி ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் உள்ள பிரச்சனை இல்லைன்னு சொன்னால்,
குறைஞ்சது அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலத்தில் கூட கொஞ்சம் குடிக்கலாம், மழை குளிர்காலமாக இருந்தாலும் ஒரு 3 லிட்டர் தண்ணி, நல்ல ஒரு சரீரத்தில் வேறு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்க குறைஞ்சது எத்தனை லிட்டர் தண்ணி வர குடிக்கலாம், 3 லிட்டர் தண்ணி வர குடிக்கலாம். நான் கணக்கு வச்சுருக்கிறேன், 1/2 லிட்டர் பாட்டில்னால் தெரியுது 1/2 லிட்டர் குடிச்சிட்டேன்னு தெரியுது. வீட்டில் நான் தண்ணி குடிக்கிற அந்த கப்பும், 1/2 லிட்டர் பிடிக்கிற ஒரு கப்பு இருக்குது, இன்னொன்று 350 ml பிடிக்கிற ஒரு கப்பு இருக்குது. இதைத்தான் தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன். ஓரளவுக்கு இத்தனை கப்பு குடிச்சிட்டா அப்போ இவ்வளவு தண்ணி இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், குடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிதானம் வருகிறது. அப்போது அப்படி தண்ணி குடிக்கிறத தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. வெளியே நிறைய சாப்பிடாமல் வீட்டில் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. உப்பு, உரப்பு, புளிப்பு, இந்த இதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, மட்டுப்படுத்துங்க. வந்த பிறகு பண்ணுறதை விட முன்கூட்டியே என்ன செய்யலாம், அதெல்லாம் குறைக்கலாம். அதனால தான் தொண்டையில் கத்திய வைன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் கட்டுப்படுத்துங்க, ரொம்ப ருசி தேடாதீங்க. என்ன சிலர் பார்த்தா உப்பு இல்லைன்னா தட்டை தூக்கி வீசுகிற ஆண்கள் இருக்கலாம், இல்லை எண்ணத்தை வச்சிருக்கிற போட்டிருக்கிறதுக்கு மேலே இன்னும் உப்பை கொண்டான்னு வாங்கி உப்பை போட்டு சாப்பிட்றவங்க இருப்பாங்க. சரியா, சிலருடைய பிரின்சிப்பிளே என்ன, வாழ்வோம் நல்ல சாப்பிடுவோம் வாழ்வோம், நாளைக்கு விதி வந்தால் என்ன செய்வோம் சாவோம். அப்படி இல்லை, ஆண்டவர் வந்து நம்ம ஆரோக்கியத்தோட நீடித்த ஆயுள் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வது குறிப்பை சொல்லி கடந்து செல்கிறேன், ரெஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க என்னது ரெஸ்ட், ஓய்வு. சர்வ வல்லமையுள்ள தேவனே நமக்கு முன்மாதிரியா இருக்கும்படி 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் என்ன செய்தாருங்க, ஓய்ந்திருந்தார். ரெஸ்ட் வேணும். ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தர்றேன், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன அளிக்கிறார், நித்திரை அளிக்கிறார். நான் உன்னை சுகமான தாவரங்கள்ல தங்க வைக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ரெஸ்ட்டுங்கிறது வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அந்த 23வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு இதில் முடிஞ்சிருது. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில்னா என்ன, தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஆடு என்ன செய்யுங்க, நல்லா அமர்ந்து அது நல்லா ரெஸ்ட் பண்ணும். அது சாப்பிட்டதும் அந்த தண்ணியும் சேர்ந்து ஜீர்ணிக்கிறதுக்கு மனுஷனுக்கு ரெஸ்ட் தேவை. ஸ்தோத்திரம். சிலர் பெருமையாக நான் 4 மணி நேரம் தான் தூங்குறேன், நான் தூங்குறதே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. குறைஞ்சது நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டெய்லி 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் என்ன வேணுங்க உங்களுக்கு, ரெஸ்ட் வேணும். ஒருவேளை நீங்கள் நல்ல இடையில இன்னொரு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமோ ஏதோ படுத்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் வேணா இரவு தூக்கம் 6லேருந்து 7 மணி நேரம் வச்சுக்கிடலாம். இல்லைன்னா ரெஸ்ட் வேணும். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு ஓடாது. சரீர ஆரோக்கியத்தை தூக்கமின்மை கெடுக்கும், அஜீரண பிரச்சனை, வேறு பல பிரச்சனைகளை கொண்டு வரும். தூக்கம் இல்லாதது, போதிய தூக்கம் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக ஆண்டவர் சோம்பேறியை போல நீ என்ன செய், 8 மணிக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிறது மேக்சிமம் லிமிட், அதிகபட்சம். அப்போ அதுக்கு மேலே தூங்குறவன் வந்து சோம்பேறி, அவனால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஊருக்கும் கேடு தான், பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது, ப்ரொடக்டிவாக அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் போதிய அளவு ரெஸ்ட் வேணும். அடுத்து 7 நாளைக்கு 1 ரெஸ்ட் எடுக்கணும். 7வது நாள் ஓய்வு. ஆமென் சொல்லாமா? அந்த நாளில் வேறு அலுவலெல்லாம் விட்டு ஓய்ந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொண்டு ஆராதித்து அடுத்து குடும்பத்தோடு சாப்பிட்டு ஓய்வெடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அமர்ந்திருக்கிறதற்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் இந்த விதியை பின்பற்றினாங்க. இன்னைக்கு மற்ற கிறிஸ்தவர் அல்லாத கடவுள் இல்லை என்று சொல்கிற நாத்திகர்கள், இந்த சைனாக்காரங்களும் அவன் அவன் போய் வியாபார போட்டிகளை உண்டாக்கி 24 மணி நேரமும் கடைகள் திறந்து வச்சிருக்கிற மாதிரி, 24 மணி நேரமும் மக்கள் போனால் என்னென்னாலும் வாங்கிக்கிடுற மாதிரி அப்படியெல்லாம் உலகத்தை கெடுத்து குட்டி சோவராக்கிட்டான். இந்த நியூசிலாந்து நாட்டுக்கு போயிருக்கிறேன். நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையா எங்கேயும் ஒரு ஈ காக்கா வெளியே இருக்காது, எல்லாம் அவரவர் வீட்டில்,
அவங்கவுங்க சாப்பிட்டு தூங்கி இழைப்பார், சர்ச்சுக்கு போய் வருவாங்க, அது நடக்கும். மற்ற எல்லா நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே கடைகளே இருக்காது, அவ்வளோதான். வேலை முடிகிறது 3:30 முடியும், காலையில் சீக்கிரமாக போயிடுவாங்க. வேலை இங்கே மாதிரி 10 மணி 9 மணி இல்லை, 7:30 வேலை ஆரம்பித்தோம், 3 மணி அப்படியெல்லாம் வேலை முடிஞ்சிடும். வர்ற வழியில் வேண்டிய கடைகளில் ஜாமான் என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துட வேண்டியது. 5 மணிக்கு மேலே எங்கே போனாலும் எதை தேடினாலும் ஒன்றும் கிடைக்காது. அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்தாகணும். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கையை உயர்த்தி அல்லையா சொல்லுவோமா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ரெஸ்ட்டு வேணுங்க. நீங்கள் போதிய அளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா என்று கேட்டு பாருங்கள். நீங்கள் போதிய அளவு ரெஸ்ட் எடுக்காமல் இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்காக உழைச்சிங்கன்னா, நீங்கள் சம்பாதிச்சதை அனுபவிக்கிறதுக்கு நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கை இருக்காது. ஸ்தோத்திரம். போதும், அளவோட சம்பாதிங்க. என்ன தேவை? ஆண்டவரே, இதை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெஸ்ட்டு வேணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு ரப்பர் பேண்ட், அந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. என்ன, நம்ம வேலை பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் காலையிலேருந்து ஓடுறோம், சாடுறோம், பிரயாணம் பண்ணுறோம், பார்க்குறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இப்படி இருக்கிற ரப்பர் பேண்ட் இப்படி என்ன செய்யப்படுகிறது? இப்படி இழுக்கப்படுகிறது. இழுத்து கொண்டே போகுது, இழுத்துட்டே போகுது. என்ன, திரும்ப அன்னைக்கு நைட்டு நமக்கு ரெஸ்ட் வேணும். திரும்ப இது எங்கே வரணுங்க? திரும்ப இது நார்மல், அதனுடைய அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரணும். அது எங்கே தான் நடக்குதுன்னு சொன்னால், நம்ம அன்றைக்கு வந்து எல்லா வேலைகளை விட்டு ஓய்ந்து ரெஸ்ட் எடுக்கும்போது தான். ஃபேமிலி, பிள்ளைகள், வீட்டில் செய்ய வேண்டிய கடமைகள், அப்புறம் படுக்க வேண்டிய நேரத்தில் படுத்து எழும்பும்போது தான் திரும்ப அடுத்த நாள் வேலைக்கு நாம் என்ன செய்கிறோங்க? தயாராகிறோம். அடுத்த நாள் திரும்ப நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? இப்படியே ஸ்ட்ரெச் ஆகிட்டே போகுது. இது ஒரு அளவுக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க? அவ்வளோதான், வந்து போகும். நம்ம லைஃப் அப்படித்தான். அது ஓரளவுக்கு தான் என்ன செய்ய முடியும், இழுக்க முடியும். அதுக்கு திரும்ப அதுக்கு மேலே அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அது திரும்ப அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து அது இழைப்பாரி திரும்ப ஓடினா நீண்ட நாளைக்கு சுகத்தோடு என்ன செய்யலாம்? ஓடலாம். இல்லை எனக்கு இப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், சீக்கிரத்தில் அதனுடைய எலாஸ்டிக் தன்மை என்ன செய்யும்? தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகிற தன்மையும் போயிடும். ஒரு கட்டத்தில் அது என்ன செய்யும்? இட் வில் ஸ்னாப். அவ்வளோதான். ரொம்ப பலமாக இருக்கு. புது ரப்பர் பேண்ட் அதுவும் வந்தால் போச்சு இல்லை, என்ன ஸ்தோத்திரம். அப்போது அவ்வளோதான், தெரிச்சு போயிடும். அதனால் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இந்த பிரின்சிபிள். ஸ்தோத்திரம். அது திரும்ப தன் நிலைக்கு என்ன செய்யணும்? வரணும். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணி அதிகம் இழுத்தீங்கன்னா அதனுடைய எலாஸ்டிக் தன்மை திரும்ப தன்னுடைய பலனை பெறுகிறது. நம்ம தூங்கி இழைப்பாரும் பொழுது தான் ஸ்தோத்திரம், உள் உறுப்புகள் எல்லாம் தன் பணியை செவனை செய்கிறது, புதிய செல்கள் உருவாகிறது, நம்ம ரீஜுவனேட் ஆகிறோம், புதிய நிலைமையில் நம்ம மாறுகிறோம். அதனால் ஞானத்தை பயன்படுத்தி என்ன, ரெஸ்ட் எடுங்க. பைபிள் ரெஸ்ட்டை போதிக்கிறது. ஆமென். சோம்பேறித்தனத்தை போதிக்கலை, பட் ஓய்வெடுத்தல், இளைப்பாறுதலை வேதம் போதிக்கிறது. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழும்பி நின்று ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த இந்த வார்த்தையை இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கும் மரணத்தின் பீதி, எங்கும் நோயின் பீதி, எங்கும் ஸ்தோத்திரம் பயம் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவாய், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஸ்தோத்திரம். உன் தேசத்தில் ஆமென் மலடு இருக்கிறது இல்லை, உன் தேசத்தில் கற்பம் விழுந்து போகிறது இருக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். உனக்கு தீர்க்க ஆயுசை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய விதிமுறைகளை கர்த்தர் தந்திருக்கிறாருங்க. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே ஸ்தோத்திரம். வந்த உம்முடைய பிள்ளைகளோட பேசுனீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கிருபையுள்ள தேவனே, ஒவ்வொரு கையிட்டு செய்கிற வேலை, தொழில்கள், வியாபாரங்களை நீங்க ஆசீர்வதிக்கணும், பெருக பண்ணணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை தேவனே நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் படிப்புல வேண்டிய ஞானம், தேவோத்தாசை, மனுஷர் தயவு எல்லாம் கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் உங்க பிள்ளைங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கணும்னு ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, உம்முடைய நாமத்துக்கு எல்லா கனம், துதி, மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.